சிக்கன் லெக் பீஸ் எல்லாம் கம்பியில கட்டியாச்சு, சைக்கிள் வீல்ல இப்ப கட்டிட்டு நம்ம சுட்டு சாப்பிடலாம். நாங்க 30 லெக் பீஸ் சைக்கிள் வீல்ல வச்சு சுட்டு சாப்பிட போறோம். கார சாரமா செஞ்சு சாப்பிட போறோம். லெக் பீஸ் சிக்கனை நல்லா அழிச்சிக்கலாம். இதோ போதுமா? இன்னும் தாளாரணும் தலிக்கணும். ஆ போதும் போதும். எடுத்து போட பார்க்கல அப்படியே. அப்படியே ஒரு நாலு நாளா எடுத்து போடணும்னா போடுற நீ. இது என்ன போடு? தண்ணி கம்மியா ஊத்திக்கணும். எடுத்து போடுக்கா, நல்லா அலசியாச்சு. எடுத்து வச்சுட்டோம். அலசிட்டு சிக்கனை கோடு போட்டுக்கலாம். நல்லா ஆழமா போடுப்பா, அப்பதான் காரம்லாம் நல்லா உரைக்கும். சரிக்கா சரிக்கா. மேல மேல போடலாம், செட் ஆகாது. அதனால ஆழமா போடு. ஆழமா போறதெல்லாம் நீயே தின்னுக்கா. ஆ போட்டாச்சு தம்பி. அதுதாங்க லாஸ்ட் ரெண்டு பீஸ் இருக்கு, போட்டு மசாலா போட்டிக்கலாம். முடிந்ததுதான். சோள மாவு போட்டிக்கலாம். காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டிக்கலாம். கரம் மசாலா, பெப்பர் தூள், தேவையான அளவு சால்ட்டு, அரைச்சி வச்ச இஞ்சி பேஸ்ட், பூண்டு பேஸ்ட், தனியாத்தூள், மஞ்சத்தூள், முட்டை நான் வச்சு ஊத்துறேன். நீ இல்லாம நான் இருக்கா? நானா முட்டை வச்சு ஊத்துறேன். நல்ல மாதிரி பிளேயர் வைக்க முடியுமா? என்ன பண்ண தம்பி? குழம்புக்கு ரெடி பண்ற ஐடியா? லெமன் புழிஞ்சுக்கலாம். சோயா சாஸ் ஊத்திக்கலாம், அப்பதான் கலர் நல்லா வரும். இப்போ லைட்டா தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
மசாலா நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு, லெக் பீஸ்ல பூசிக்கலாம். நீ தின் பூசிற அது உனக்கு, நான் பூச்சதெல்லாம் எனக்கு சொல்லிட்டேன். பக்கமே வச்சுக்கிறான், அப்புறம் ஏமாத்திருவா. நல்லா கோடுக்குள்ள போடுற மசாலா, நல்லா கார சாரம் வரைக்கும் அப்படியே மேல மேல தடவாத. சரிக்கா, மசாலா எல்லாம் நல்லா பூசியாச்சு. லெக் பீஸ்க்கு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். லெக் பீஸ் எல்லாம் ஊறி, மசாலா ஊறிச்சு. லெக் பீஸை கம்பியால் கட்டிக்கலாம். சிக்கன் லெக் பீஸ் எல்லாம் கம்பியில கட்டியாச்சு, சைக்கிள் வீல்ல இப்ப கட்டிட்டு நம்ம சுட்டு சாப்பிடலாம். வரும்போது உங்க அம்மா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து. ஏ அம்மா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து எப்படி? தம்பி தாண்டா வாங்கி தரணும். எல்லாம் கரெக்டா ஒரே அளவு கட்டிச்சியோ. என்னடா தம்பி சுறுசுறுப்பா கட்டுற? ஏய் அங்கங்க கட்டுக்க, அப்பதான் ஒரே அளவு வரும். நான கொளுத்துறா நல்லா ஓடுறா. நல்லாதான் ஓட்டுற, ஆனா ஸ்பீடா போலேக்கா. எப்ப வந்து இங்கே போயிருக்கிறோம் அப்படின்ற ஓட்டணும். ஓட்டுக்கு திருவள்ளூரே போயிடுக்கணும். ஓட்டினாக்கா எப்படி?
நெருப்பு நல்லா எரிஞ்சிச்சு பாருங்க, சிக்கன் வெந்துச்சு. என்ன பண்ணுறா? வைஃப்லாம் காட்டுறா? நல்லா இருக்கு. நான் எவ்வளோ கடிச்சு வந்தாலும் கண்டிப்பா